எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னாங்க, நாட்டுக்கோழி குஞ்சுகளில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற பற்றி பேச போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி நம்ம குஞ்சுகளில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம பார்க்கலாங்க. என்ன அப்படின்னா, இப்போது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னாங்க, இப்போ ஒரு கோழி வந்து ஒரு 15 குஞ்சு பொறிச்சிருக்குதுன்னு வைங்க, இன்னொரு கோழி 15 குஞ்சு பொறிச்சிருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு கோழியோட குஞ்சும் எடுத்து அதாவது ஒரே கோழி கூட விட்டுறாங்க. அதாவது ஒரு கோழியை வந்து 30 கோழி குஞ்சுகளை பார்த்துக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க, இன்னொரு கோழியை வந்து வேற எங்கேயாச்சும் கொண்டு விட்டுறாங்க, திருப்பி வந்து அது அடுத்த ரவுண்டுக்கு முட்டையோருக்கு தயாராகிட்டு அப்படின்னு. இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னாங்க, இப்போ ஒரு கோழி வந்து 30 கோழி குஞ்சுகளை கூட்டிட்டு சுத்தம் போது அதனால வந்து எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் இறை வந்து தேடி கண்டுபிடிச்சி தர முடியாதுங்க. இப்போ கரையானே பொறுக்குது அப்படின்னா அது ஒரு 15 குஞ்சுக்கு தேவையான கரையானதை கோழியினால் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியும். இது வந்து 30 குஞ்சுகளும் கூட்டிகிட்டு காட்டுகளை சுத்தம் போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா குஞ்சுகளுக்கும் தேவையான உணவுகளை கொடுக்க முடியாது, எல்லா குஞ்சுகளுக்கும் தேவையான பாதுகாப்பை வந்து கொடுக்க முடியாது. பார்த்திங்கன்னா நிறைய வகையான பாதுகாப்புகள் இருங்க, வரிச்சாளி, கழுகு, கீரி, இந்த மாதிரி பாம்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் வந்து அது வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது. முக்கியமான என்ன பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி வந்தாலுமே முக்கியமான என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாங்க, நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், கோழி குஞ்சு பொறிச்ச உடனே அதுக்கு எந்த ஒரு ஹீட்டும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் வந்து எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கோழி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்க வந்து அதோடய குஞ்சுகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு அதோடய ரக்கைக்கடி வந்து வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா அது வந்து அதோடய உடம்புல இருக்கிற சூட்டை வந்து வெளிப்படுத்தி குஞ்சுகளுக்கு தேவையான வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ ஒரு 15 குஞ்சுக்குள்ளே இருக்கிறப்ப வந்து அந்த கோழி வந்து அதுக்கு தேவையான அந்த கோழி குஞ்சுகளுக்கு தேவையான சூடை வந்து அதோட ரக்கை கடையிலேயே வச்சு கொடுத்துட்ருக்கோம். இதனால தான் அந்த 15 குஞ்சுகளும் வந்து ஆரோக்கியமாக வளர்ந்துட்டே இருக்குங்க. இதுவே அந்த இடத்துல வந்து 30 குஞ்சுகள் வந்து ஒரு கோழியை பார்க்கும்போது என்ன ஆகுனாங்க, அந்த கோழினால் வந்து அந்த குஞ்சுகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது, சூடும் கொடுக்க முடியாது. எப்படி அந்த 30 குஞ்சு வந்து ரக்கைக்குள்ளே போய் உட்காந்துருக்க முடியுங்க, எல்லாத்துக்கும் சூடு வந்து பிரிஞ்சு போகிறதுனால அந்த ஒரு 37°C ஹீட்டு வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து கிடைக்காம போயிருங்க. அந்த சூடு அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வளர்த்துறவங்க நிறைய பேத்துக்கு தெரியும், அது ஒரு பொறிச்ச ஒரு 15 நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியான குருவிக்கிட்டே இருக்கும். அது வந்து நிறைய பேர் நோய்னு நினச்சிக்கிறாங்க, அது வந்து நோய் கிடையாதுங்க. அந்த கோழி குஞ்சுகளுக்கு தேவையான ஹீட்டு வந்து கிடைக்கல, அதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, கோழி இப்போ வந்து நேற்றுக்கு நைட்டு முந்தி நாள் நைட்டு தான் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம், கோழிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம நேற்று நைட்டு தான் ஊற்றி வச்சோம், இந்த தண்ணியை குடிக்கிறதுனால ஒரு பிரச்சனை இருக்காது, நான் சாயங்காலமோ இல்லை நாளைக்கு காலையிலே மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னாங்க, நைட் டைமில் வந்து அந்த தண்ணி இருக்கிற தண்ணி வந்து விறுவிறுப்பு அதிகமாகிடுதுங்க, கூலிங் வந்து அதிகமாகிடுது. காலையில் கோழியில் நீக்கி விட்ட உடனே வந்து போய் தண்ணி குடிச்சிருதுங்க சில குஞ்சுகள்லாம் வந்து. சில குஞ்சுகள் தண்ணி குடித்த உடனே வந்து அதோடைய டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சி அதுக்கு வந்து குளிர் பிடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. உடனே வந்து அதுக்கு வந்து கோழியோட ரக்கைக்கடியை வந்து சூடு தேவைப்படுது. ஆனால் கோழி வந்து அப்போ தான் பிஸியாக வந்து கரையான பொறுக்கிட்டு இருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணு தொடர்ந்து நடக்கிறதுனால வந்து தான் வந்து கோழி குஞ்சுகள் வந்து குருவருக்கு முக்கியமான காரணம் இருக்குங்க. நோய் ஒரு காரணமாக இருந்தாலும் நோயோட இதுதான் முக்கியமான காரணம் வைங்களா, இது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து நோயே வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கோழி கூட வந்து குஞ்சுகள் அதிகமாக விடாதீங்க. தண்ணியே இருந்தது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் காலையில் எல்லா தண்ணியும் கிளியர் காலி பண்ணி வச்சுருங்க. முக்கியமாக வந்து பனிக்காலம் அடமழை காலம் வந்து இது ரொம்ப பார்க்கணுங்க. வெய்ய காலத்தில் கூட ஒன்றும் தெரிவிக்கிறது இல்லை, ஆனால் மழை காலத்துலேயுமே இந்த பனிக்காலத்துலேயுமே தான் வந்து முக்கியமாக வந்து கேரளாவில் மழை பெய்யுற டைமில் வந்து இந்த கொங்கு பெல்ட் சுற்றி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வருங்க. அதுக்கு அந்த பக்கம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் எனக்கு தெரியல, ஆனால் கொங்கு பெல்ட்டுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் தோட்டத்தில் வந்து கீரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கோழியை வளர்த்திடாதீங்க. ஏன்னா கீரி இருக்கிற இடத்துல வந்து கோழியை வளர்த்தவே முடியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் கீரிகளை பூரா அப்புறப்படுத்தணும். எப்படின்னா நீங்கள் லீகலாக பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணி அவங்கள வர வர வச்சு நீங்கள் கீரிகளை பிடிச்சி வேறு பக்கம் கொண்டு கூட சொல்லலாங்க. இல்லை நீங்களே பண்ணுறா அப்படின்னா கூட நீங்களே வந்து இடால வச்சு கீரியை பிடிச்சி அதை கொண்டு போய் வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல விட்டுலாம். நான் தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியுங்க வீடியோவில், வேறு ஏதாச்சும் சொல்லணும் அப்புறம் அவ்வளோ கம்பி என்னணும் சரிங்களா. அப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்க, வேறு ஒரு இடத்துல கொண்டு விட்டுருங்க. கீரி பிடிச்சா கொண்டு விடுவாங்களேன்னு யாருக்கு தெரியும், கீரி இடால் விழுகிறதே பெரிய விஷயங்க. நம்மளை விட கீரி வந்து பயங்கரமான புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை அந்த இடத்துல கீரி இடால் வச்சுருக்கீங்க அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது உள்ளே ஒழுகாது. ஒரு சிலதை வந்து ஏமாந்து விழுதுன்னு கூட எல்லாமே வந்து அந்த பொறியில் வந்து மாட்டாதுங்க, பயங்கரமான புத்திசாலிதான கீரிகள்லாம். அதில் கீரிகள் இருந்துச்சு அப்படின்னா
எக்கானதுக்கு ஒன்று கோழிகளை வளர்த்தாதீங்க. முதல் கீரியை பூரா அப்ரூவ் படுத்திட்டு, அந்த ஏரியாவிலேருந்து அப்ரூவ் படுத்திட்டு நீங்கள் வந்து கோழி வளர்த்தினா மட்டும்தான் வளர்த்த முடியுங்க. நீங்கள் ஆஸ்திக்கு வந்து ஒரு 100 குஞ்சு 200 குஞ்சு வாங்கி கொண்டு விட்டிங்கன்னா நம்ம வளர்த்தி வளர்த்தி கீரிக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆயிரும், நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதோட கோழி வளர்த்துறதையும் நம்ம ஆசையே விட்டுருவோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வரிச்சாளி. எங்கள் ஊரில் வரிச்சாலின்னு சொல்லுவாங்க, அதுக்கு உண்மையான பேர் என்னென்னு தெரில. அந்த பறவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில், ப்ரௌன்னு சொல்ல முடியாதுங்க, சாம்பல் நிறத்தில் இருக்கும் நீங்கள், சாம்பல் நிறத்தில் இருக்கும். முதலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பறவை. பறவை எந்த சைஸில், ஒரு எந்த சைஸ்னு சொல்லலாம், ஒரு 3/4 கிலோவில் இருக்கக்கூடிய நம்ம கோழியோட சைஸு தான் அந்த பறவையோட இருக்குங்க. அந்த பறவைக்கு பெருசாக வெயிட்டே இருக்காது. அது முதலையெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா குஞ்சுகளை அது வந்து முக்கியமாக வந்து வேட்டையாடுதுங்க. அது என்ன பண்ணால் மரத்தில் உட்காந்துருக்குது, சர்ன்னு வந்து கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுது. முதலையெல்லாம் பார்த்திங்கன்னா கோழி வந்து நல்லா பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போலாம் வந்து ரெண்டு பேரை பார்ட்னர்ஷிப் போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க வரிச்சாலையில். எப்படின்னாங்க, ஒரு ரெண்டு வரிச்சாலி வந்து மரத்தில் உட்காந்துட்டுருக்குது, கீழே வந்து கோழியும் கோழி குஞ்சுகளும் மேய்ஞ்சிட்டுருக்குன்னு வச்சுங்க. என்ன பண்ணுது அப்படின்னா வரிச்சாலி ஃபஸ்ட்டு வேகமாக கீழே வருது. கீழே வந்தோடனே தாய்க்கோழி பார்த்துருது, ஓகே நம்ம குஞ்சுகளுக்கெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை துரத்திக்கிட்டே போயிடுதுங்க. இன்னொன்று மரத்து மேலே வந்துருது இல்லைங்க, அது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுது. பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு யோசிக்குது அப்படின்னு, எப்படியெல்லாம் பிளான் பண்ணுதுன்னு பார்த்தீங்களா. நாம் என்னதான் பிளான் பண்ணி என்ன பண்ணி யோஜனம் இப்படி. அப்புறம் அது போய் சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் ரவுண்டு, எது ஃபஸ்ட்டு தூக்குச்சோ அது வந்து கோழி கூட்டிகிட்டு போகுது, எது ஃபஸ்ட்டு கோழி கூட்டிகிட்டு போச்சோ அது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுங்க. இது வந்து நாம் ஏதாச்சும் ஒன்று பொறியே வச்சு தான் பிடிக்கணும், பிடிச்சி வேறு எங்கேயாச்சும் கொண்டு இதை விடணும், வேறு வழி இல்லைங்க. இது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோழி குஞ்சுகளை பெருசே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ சைஸ் வந்ததா தான் இது வந்து நம்ம காப்பாற்ற முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுது அப்படின்னாங்க, மண்டையை மட்டும் கொத்தி விட்டுட்டு போயிடுது, அப்படி இறந்தும் போயிடுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கழுகு. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா கழுகு அப்படிங்கிறப்போ இது வந்து நம்ம பெரிய தாய்க்கோழிகளையே வந்து அடிக்கக்கூடிய வல்லமை இது கொண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கழுகு இருந்துக்குது அப்படின்னா நம்ம கழுகை பிடிக்க முடியாது, கழுகு எந்த ஒரு பொறியும் வச்சு பிடிக்க முடியாதுங்க. ஆனால் அதுக்கு ஒரு மாற்று ஒரு ஏற்பாடு இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வளர்த்தக்கூடிய இடங்களில் வந்து அதிகமான மரங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இல்லை வெறு காடாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஓரளவுக்கு பாசன வசதி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முருங்கை மரங்களை வந்து உள்ளே நெட்டி விடலாம். முருங்கை மரத்தை நீங்கள் நெட்டி விட்டிங்க அப்படின்னா வந்து அது ஒரு அளவுக்கு ஸ்டேஜுக்கு மேலே போகிறப்ப நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கலாம், நமக்கு அதில் ஒரு வகையான வருமானம் வரும் நீங்களே. முருங்கையில் வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 2 போகம் எடுக்கலாம். அதில் ஏதோ கொஞ்சம் பெருசாக பணக்காரன்லாம் ஆடிக்காரெலாம் வாங்க முடியாதுங்க. முருங்கை மரத்தை வச்சு அந்த முருங்கை விதை வைத்தா எத்தனையோ கோடி சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க, அதை பற்றி தனியாக போடுவோம் சரிங்களா. முருங்கை வளர்த்திங்க அதுலேருந்து ஏதோ உங்களுக்கு எப்படியோ ஒரு டீ தூள் சக்கரை பொடியோ ஏதோ வாங்குறதுக்கு ஒரு வருமானம் வரும். கீழே வந்து கோழி மேய்ஞ்சிக்குங்க, மேலேருந்து வந்து கழுகு வந்து டேன்னு. கழுகு பொறுத்தவரையில் வந்து அதனால் வந்து ஒரு மரத்தில் உட்காந்து குறி பார்த்து கீழே இறங்கி அடிக்க முடியாது. அது பொறுத்து அதில் பொறுத்தவரையில் மேலே ரவுண்டிங்லேயே இருக்கணும், இல்லைன்னா பனைமரத்தில் இருக்கணும். உயரமான பனைமரத்தில் இருந்து பார்த்து வச்சு கரெக்டாக வந்து அடித்து காலை தூக்கிட்டு போகிறதான். இந்த மாதிரி முருங்கை மரங்கள்லாம் வந்து நம்ம இடையில நட்டு வைக்கிறதுனால என்னாகுது அப்படின்னாங்க, கழுகுனால் வந்து நேரடியாக உள்ளே வர முடியறதில்ல. இந்த பிரச்சனையினால் வந்து கோழிகளும் கோழி குஞ்சுகளும் வந்து பாதுகாப்படுது. வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் கோழி குஞ்சுகளுக்கு வருது அப்படின்னாங்க, நோய்கள் நிறையா பிரச்சனைகள் வருது. நோய்களுக்கு உண்டான மெடிசின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோழிகளுக்குண்டான மெடிசின் தனியாக ஒரு டாப்பிக்கே போட்டுடலாம், ஏன்னா நிறையா சொல்ல வேண்டியிருக்குதுங்க. வேறு என்ன சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னாங்க, நம்ம மேலே சில தவறுகளும் உண்டு. என்ன அப்படின்னா நம்ம கோழி வளர்த்துறவங்க எப்படியும் பார்த்திங்க அப்படின்னா கூட வந்து மாடுகளை வச்சுருப்பாங்க. மாடுகள்லாம் வந்து நம்ம தாலியில் வந்து தவிடு ஊற்றி விடுவோம், எதானும் பண்ணுவோம். தவிடு ஊற்றி விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கோழியெல்லாம் வந்து சாணி பரசு உள்ளே இறங்கினா மாடு வந்து அந்த தண்ணி குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3/4 தாலியோட தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னாங்க, நம்ம அந்த கோழி குஞ்சுகளை கோழி தாலிக்குள்ளே கூட ஒரு சில டைம் வெளியே எட்டு குதிச்சு வந்துருங்க. ஆனால் வந்து இந்த கோழி குஞ்சு வந்து மேலே ஏறி நின்று தண்ணி குடிக்கிறக்காவோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த தவிட்டு திங்கிறக்காவோ தெரியாதனோ உள்ளே உளுந்துருங்க. நாம் பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, சப்போஸ் நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாங்க, அது உள்ளே தான் நீந்திட்டு கிடக்கும். ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் நீந்துங்க, அப்புறம் அதுக்குள்ளே தண்ணிக்கு உள்ளே மூழ்கி அது இறந்துடும். இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து கோழி குஞ்சுகள் வந்து இழப்புகள் வரும். வேறு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நைட்டு அடைக்கிறோம் பார்த்திங்களா, முக்கியமாக அதுதான் பிரச்சனை. கோழி குஞ்சை அடைக்கிறப்போ கீரி பார்த்திங்க அப்படின்னா அடியில் பறச்சு பிடிச்சிட்டு போகிறதுக்கு அது திறமை இருக்குதுங்க. நாம் என்ன தான் மேலே கள்ள போட்டு மூடி வச்சாலுமே கீரிகள் வந்து குழியை கீழே குழியில் குழியை பறச்சு உள்ளே எடுத்துகிட்டு போகிறக்குண்டான கோழி குஞ்சுகளை பிடிச்சிட்டு போகிறக்கும் வாய்ப்பு அதிகம். நிறையா பேர் காசு பயங்கரமாக செலவு பண்ணி ஸ்டேஜெல்லாம் போட்டுக்கிறீங்க, அது என்ன ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னாங்க. சின்ன குஞ்சுகளுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா
தாய்க்கோழி வந்து மேலே கூட்டிகிட்டு போய் குறதுன்னு வைக்கிங்க, அடியிலிருந்து ஈரமான காற்று மேலே வர வர வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து அது பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுத்துது. முடிஞ்ச வரைக்கும் இளங்குஞ்சுகள் ஒரு மாதத்து வரைக்கும் வந்து தரையில் அடைக்க வைக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு தேவையான சூடு தாய்க்கோழிலேருந்து வரும். கீழேருந்து விறுவிறுப்பு மேலே போகும்போது ஸ்டேஜ் போடுறப்போ கீழேருந்து விறுவிறுப்பு மேலே போகிறப்போ கோழி குஞ்சுகள் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துதுங்க. ரெண்டாவது வந்து பாம்புகள்னால் கோழி குஞ்சுகள் நிறைய பாதிப்பு ஏற்படும். பார்த்திங்கன்னா ஒரு மித்து கூட இருக்குங்க, அதாவது ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கைன்னு சொல்லும் ஒரு பொய்ன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரு பாம்பு வந்து ஒரு கூண்டுக்குள்ளே வந்துருச்சு, கோழி குஞ்சு கூண்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதோட காற்று பட்டாலே பாம்போட வாசம் பட்டாலே எல்லா கோழி குஞ்சுகளும் இறந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து அப்படி கிடையாது, கண்ணு முன்னால் பார்த்த அனுபவம். நான் வச்சுருந்த கூண்டுக்குள்ளே வந்து ஒரு பாம்பு வந்துருச்சுங்க. பாம்பு வந்து ஒரு கோழி குஞ்சை வந்து வாயில் கவ்விருச்சு, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னதுன்னா அந்த கூண்டை விட்டு வெளியே வர முடியல பாம்புனால், ஏன்னா அது இறையை எடுத்துகிட்டு வெளியே வர முடியல. பாம்பு மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு சந்து இருக்குது, ஆனால் வந்து இறையை தூக்கிட்டு வெளியே வர அளவுக்கு வந்து அதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி சமையல் பார்த்திங்கன்னா மீதி எல்லா குஞ்சுகளும் நல்லா உயிரோடு தான் இருந்தது, அந்த ஒரு குஞ்சு மட்டும் தான் இறந்தது. வாயில் எது கவிச்சோ அது மட்டும் தான் இறந்தது. பாம்போட வாசம் பட்டால் எல்லா குஞ்சும் இறந்துடும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பொய்யுங்க. மேபி பாம்பு வந்து எல்லா குஞ்சுகளையும் கொத்திருக்கலாம், வசையேறியிருக்கலாம், கோழியில் வசையேறியிருக்கலாம், அதனால தான் இறந்துருக்குமோ வழியோ. பாம்போட வாசம் பட்டால் எந்த குஞ்சுகளும் இறக்கிறது கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோழி குஞ்சுகள் என்ன மாதிரியான இழப்புகள் வரும்னு சொல்லிட்டேன். இதுக்கு மாதிரி நிறையா இருக்கலாம், மறந்துருக்கலாம். நான் ஞாபகம் வர்றப்போ அடுத்த வீடியோ நான் போடுறேங்க. நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.